ரூஸ்டர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நாட்டில் தண்ணி வேலைவாய்ப்புன்னு நிறைய பிரச்சனை போயிட்டு இருந்தாலும் அரசியலில் தண்ணி பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது. தமிழ்நாட்டு அரசியலில் ஏதோ ஒன்று டெய்லி நடந்துகிட்டே தான் இருக்குது. அந்த மாதிரி டிடிவி தினகரனுக்கும் தங்க தமிழ்ச்செல்வனுக்கும் இடையான மோதல் இது என்ன பின்னணி, எப்படி போயிட்டுருக்கு, விரிவாக பார்ப்போம். அடையாறில் இருக்க டிடிவி தினகரன் வீட்டில் ஒரு கூட்டம் ஒன்று நடத்துகிறாங்க. அது என்ன கூட்டம்னா, தேர்தல் தோல்வி எப்படி நடந்துச்சு, இதற்கான பின்னணி என்ன அப்படின்னு பேசுற மாதிரி ஒரு கூட்டத்தை நடத்துறாங்க. ஏற்கனவே நிறைய கூட்டத்துல நம்ம கலந்துக்கவே இல்லை, இந்த கூட்டத்திலேயாவது நம்ம கலந்துக்கணும்னு தங்க தமிழ்ச்செல்வன் அந்த கூட்டத்துக்கு போறாரு. அப்போ ஓட்டர் மிஷின் பிரச்சனையை பத்தி பேசுறாங்க. ஓட்டிங் மிஷின் பிரச்சனையாலதான் நம்ம தோத்துட்டோம், அது ஒழுங்கா ஒர்க் ஆகாதனாலதான் நமக்கு தோல்வியே வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பதில் அளிக்கிற விதமா தங்க தமிழ்ச்செல்வன் என்ன சொல்றாருன்னா, ஓட்டிங் மிஷின் பிரச்சனை பத்தி எல்லாம் பேசாதீங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல, நம்ம அதனால ஒன்னும் தோக்கல. உண்மையா சொல்லணும்னா, நம்ம 200 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம், அதை கொடுத்தனாலதான் நம்ம தோத்துட்டோம். இதை கொடுத்ததுனால அம்மாவோட காசு எல்லாமே நம்ம கிட்டதான் இருக்கு அப்படின்னு மக்கள் வந்து தவறான கருத்தை மனசுல பதிய வச்சுட்டாங்க. இதனாலதான் நம்ம தோத்துட்டோம், நம்ம தோல்விக்கு அடித்தளமே இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. மேலும் ஓட்டிங் மிஷின்ல பிரச்சனைனா திமுக எப்படி ஜெயிச்சது, 200 ரூபாய் எப்படி போச்சு, ஏன் போச்சு, எங்க போச்சு, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் எழுப்பாதீங்க. இதை எழுப்புறதுனால நம்ம கிட்ட இருக்க கொஞ்சம் நிர்வாகிகளும் நம்மளை விட்டு போயிடுவாங்க. இது நமக்கு மிகப்பெரிய சிக்கலை தான் ஏற்படுத்துமே தவிர நமக்கு எந்த ஒரு வாய்ப்பையும் அளிக்காது, அதனால இதை அப்படியே விட்டுருங்கன்னு தங்க தமிழ்ச்செல்வன் டிடிவி கிட்ட சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தேர்தல் பிரச்சாரத்தின் போது அதிமுக தோற்றும் நம்ம சொன்னது மக்கள் மத்தியில பெரும் மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு. அது ஏன்னா அதிமுகவையும் இரட்டையலையும் மீட்டு எடுப்போம்னு நம்ம வாக்குறுதி கொடுத்திருந்தோம். ஆனா அந்த மாதிரி நம்ம நடந்துக்காம நம்ம ஒரு புது கட்சியை உருவாக்குனது மக்கள் மத்தியில நமக்கான வரவேற்பு ரொம்பவே குறைஞ்சிருக்குன்னு சொல்றாரு. இத சொன்னதுனால கடுப்பான வெற்றிவேலு, ஓட்டிங் மிஷின்ல பிரச்சனை இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா, அதை எப்படி நீங்க சொல்றீங்க, ஓட்டிங் மிஷின்லதான் பிரச்சனை இருக்கு, அப்புறம் எப்படி எனக்கு பெரம்பூர்ல அவ்வளவு கம்மியா ஓட்டு வந்தது அப்படின்னு கோபமா கேக்குறாரு. இதுல கடுப்பான தங்க தமிழ்ச்செல்வன், நான் உங்ககிட்ட பேசல, நான் டிடிவி அண்ணங்கிட்டதான் பேசிட்டு இருக்கேன், நீங்க குறுக்க பேசாதீங்க அப்படின்னு கோபமா பதில் அளிச்சிருக்காரு. மேலும் அதிமுக இருந்த தொண்டர்கள் எல்லாமே நம்ம பக்கம் தான் இருக்கிறாங்க, அப்ப அந்த 1 கோடி தொண்டர்களோட ஓட்டெல்லாம் எங்க போச்சு, இது எப்படி போச்சு, அதனாலதான் நம்ம தோத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுக்கு பதில் அளிக்கிற விதமா டிடிவி என்ன சொல்லிருக்காருன்னா, அம்மா 1 கோடி தொண்டர்கள்னு சும்மா போய் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிடிவி சொன்ன இந்த பதில் தங்க தமிழ்ச்செல்வனுக்கு ரொம்பவே கோபத்தை ஏற்படுத்திடுச்சு. அம்மா வந்து பொய் சொல்ல மாட்டாங்க, அம்மா கடவுள் மாதிரி, நீங்க ஏன் அவங்களை பத்தி இப்படி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு கூட்டத்துல இருந்து கோபமா எந்திரிச்சு வெளியே போயிடுறாரு. அவர் கோபமா போனதை பார்த்துட்டு அமமுக தொண்டர்கள் எல்லாரும் அவர் பின்னாடி போய் இந்த மாதிரி ஏன் கோபமா போற, போகாதன்னு சமாதானப்படுத்த ரொம்பவே முயற்சி பண்ணிருக்காங்க. உடனே தங்க தமிழ்ச்செல்வன் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, இந்த வாழ்க்கையே அம்மா கொடுத்ததுதான், ஆனா இப்ப அம்மாவை பத்தியே நம்ம இப்படி பேசுறோம், அது ரொம்பவே தப்பு, எனக்கு சுத்தமா பிடிக்கல, என்னை யாரும் கூப்பிடாதீங்க, நான் போயிடுறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. தங்க தமிழ்ச்செல்வன் அமமுகல இருந்து விலகுறதுக்கு முக்கியமான அடித்தளமே இந்த இடத்துல இருந்துதான் ஆரம்பிக்குது. இதனாலதான் அமமுகல இருந்து தங்க தமிழ்ச்செல்வன் விலகுறதுக்கு முயற்சித்திருக்காரு. இதற்கிடையில அமமுகவை விட்டு விலகின செந்தில் பாலாஜி ஒரு தூதுவனை தங்க தமிழ்ச்செல்வனுக்கு அனுப்புறாரு. அது என்னன்னா, நீ அதிமுக வந்து இணைஞ்சிரு, உனக்கான இடமும் தகுதியும் பதவியும் இந்த இடத்துல உனக்கு கிடைக்கும், அதனால நீ இங்க வந்து இணைஞ்சிருங்கிற ஒரு மாதிரி தூத அவருக்கு கொடுத்திருக்காரு. அம்மாவை பத்தி தப்பா பேசுறத என்னால பொறுத்துக்க முடியாது, அம்மா தான் இந்த வாழ்க்கையவே நமக்கு கொடுத்திருக்காங்க, அவங்கள பத்தி எப்படி தப்பா பேச முடியுது, நான் கட்சியோட நல்லதுக்காக தான் ஒரு சில விஷயங்களை சொன்னேன், ஆனா அது தப்புங்கிறாங்க, என்னால இதுக்கு மேல பொறுத்துட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி தங்க தமிழ்ச்செல்வன் அமமுக விட்டு விலக முடிவெடுக்கிறாரு. இந்த பரபரப்பான சூழ்நிலையில சென்னை அண்ணா அறிவாலயத்துக்கு 100க்கும் மேற்பட்ட தொண்டர்களை கூப்பிட்டுட்டு தங்க தமிழ்ச்செல்வன் போயிருக்காரு. அங்க திமுக தலைவர் மு க ஸ்டாலினை பார்த்து சால்வையை அணிவிச்சு திமுக இணைஞ்சிடுறாரு. மு க ஸ்டாலினும் திருப்பி ஒரு சால்வையை அணிவிச்சு தன்னோட கட்சியில அவரை இணைச்சுக்கிறாரு. மேலும் கட்சியில இணைந்ததற்கான அடையாள அட்டையை கொடுத்து வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறாரு. இதை தொடர்ந்து தங்க தமிழ்ச்செல்வன் என்ன சொல்றாருன்னா, திமுக தலைவர் மு க ஸ்டாலினால மட்டும்தான் தமிழகத்தை காப்பாற்ற முடியும்னு மக்கள் தனது தேர்தலில் நிரூபிச்சிருக்காங்க, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புங்கிற மாதிரி மக்களோட தீர்ப்பை தான் நான் ஆதரிக்கிறேன், அதனாலதான் நான் திமுகல இணைஞ்சிருக்கேன், அது மட்டும் இல்லாம பாஜக இயக்கம் அதிமுகல என்னால மறுபடியும் சேர முடியாது அப்படின்னு அவர் கருத்து சொல்லியிருக்காரு. இந்நிலையில இதை விமர்சித்து தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தன்னோட ட்விட்டர் பகுதியில ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, தங்க தமிழ்ச்செல்வன் திமுகல போய் சேர்ந்த செய்தி நேற்றைய ஹீரோ, இன்றைய ஜீரோ, நாளை யாரோ. அது மட்டும் இல்லாம அதிமுகவை பாஜக இயக்கிறதுனாலதான் திமுகல போய் சேர்ந்துட்டாராம், ஸ்டாலினோட ஆளுமை அவரை அழைச்சிருச்சான்,
இப்படி என்ன பதிவு பண்ணிருக்காங்க. தன்னோட இன்னொரு ட்வீட்ல என்ன சொல்றாங்கன்னா, அற்ற குலத்தின் அருநீர் பறவை போல் உற்றுளி தீர்வார் உறவல்லவர். தன்னோட தூய தமிழ்ல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, குளத்துல தண்ணி இருக்க வரைக்கும் தான் பறவை அங்க இருக்கும், குளத்துல தண்ணி இல்லனா பறவை வேற ஒரு இடத்துக்கு போயிருங்கிற மாதிரி தங்க தமிழ் செல்வனும் அப்படிதான் அப்படின்னு சொல்றாங்க. ஆட்சி மாற்றம் மாறும் மாறும்னு பிரச்சாரம் செய்த திமுகக்கு கிடைச்சிருக்கிறது உழைக்க வந்த தங்கமா இல்ல பிழைக்க வந்த பித்தளையான்னு காலம் தான் உணர்த்தும்னு சொல்லியிருக்காங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களோட இந்த பதிவு ட்விட்டர்ல நிறையவே பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய கமெண்ட்ஸும் நிறைய மீம்ஸும் ஷேர் ஆயிட்டு இருக்கு. அதுல நீங்க கூட தான் தாமரை மலரும்னு சொன்னீங்க, ஆனா கோலத்துல கூட மலர் வைக்க முடியல அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் எல்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் உங்க மகனை வேற கட்சியில போய் இணைய விடாம பாத்துக்கோங்க, இந்த மாதிரி கருத்துக்கள் நிறைய அவங்களோட பதிவுக்கு கீழே வந்துகிட்டே இருக்கு. தமிழ்நாட்டு அரசியல்ல ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒண்ணு பரபரப்பா நடந்துகிட்டேதான் இருக்கு. அரசாங்கம் இதுல கொஞ்சம் கவனத்தை செலுத்தாம மற்ற விஷயங்கள்ல கவனத்தை செலுத்தி நல்லது பண்ணா நல்லா இருக்கும். இது போன்ற செய்திகளுக்கு தி ரூஸ்டர் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி, வணக்கம்.